அனைவருக்கும் வணக்கம். ஆப்கானிஸ்தானை வெற்றிகரமாக நாங்கள் கைப்பற்றிட்டோம், அமெரிக்காவையே தோற்கடிச்சிட்டோம், இனி அடுத்த குறி எங்களுக்கு காஷ்மீர் தான் அப்படின்னு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு பேரதிர்ச்சியாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். உலக அளவில் இது மிக பெரிய அதிர்வலைகளை எழுப்பி இருக்குது அப்படின்னே சொல்லணும். மீண்டும் உலகம் முழுவதும் இஸ்லாமிய தீவிரவாதம் தலை தூக்க துவங்கி இருக்குதா, அது உலகத்தை எப்படி பாதிக்க போகுது, குறிப்பாக இந்தியாவுக்கு இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட போகுது, இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க, இருபது ஆண்டுகால போர் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறிட்டாங்க. அமெரிக்க படைகள் வெளியேறின உடனேயே இந்த மிக நீண்ட போரில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், அமெரிக்காவையே நாங்கள் அடித்து விரட்டிட்டோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் இப்பொழுது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த குழுக்கள் அப்படிங்கிறது தாலிபான் மட்டுமல்ல, தாலிபானே நிறைய குழுக்கள் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத நாம் உணரணும். தாலிபான் மட்டும் இல்லாமல் அல்கைதா, லக்ஷரி தைபா, ஜெய்ஷி முகமது மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் உடைய சில பிரிவுகளும் சேர்ந்து இப்பொழுது ஆப்கானிஸ்தான்ல பெரிய அளவில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டத்தின் போதுதான் அல்கைதா தீவிரவாத இயக்கம் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் கொண்டாடி வர்றோம், 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு அமெரிக்காவை நாங்கள் அடித்து விரட்டி இருக்கிறோம், மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமியர்கள் பெற்றிருக்கிறாங்க, இந்த வெற்றி எங்களுக்கு முதல் படிதான், நாங்கள் இதோட நிறுத்த போறது கிடையாது, இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் காஷ்மீரை நோக்கி படையெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. காஷ்மீர் மட்டுமில்ல நண்பர்களே, அவங்க தங்களுடைய குறிக்கோளாக மேலும் சில இடங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அரபு பிராந்தியத்தில் இருக்கிற அந்த மெடிட்டேரியன் பிராந்தியத்தை சேர்ந்த ஈராக், சிரியா, ஜோர்டான், லெபனான் ஆகிய நாடுகளுடைய சில பகுதிகளை உள்ளடக்கிய லெவாண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை நாங்கள் ஆக்கிரமிக்க போறோம், அங்கே எங்களுடைய விடுதலை போர் பெரிய அளவில் தொடங்கும் அப்படின்னு இந்த அல்கைதா கூட்டம் அறிவிச்சிருக்குது. அவங்க மேலும் இஸ்லாமிக் மேகரா அப்படின்னு அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்காவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கிற லிபியா, மொரோக்கோ, அல்ஜீரியா, மொரீஷியானா, துனிஷியா மற்றும் சோமாலியா மற்றும் ஏமேன் ஆகிய பகுதிகளிலையும் நாங்கள் எங்களுடைய ஜிஹாத் போராட்டங்களை துவங்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் நாங்கள் மேற்கொண்ட போராட்டங்களை விட, போர்களை விட நாங்கள் உலகளாவிய ஒரு புனித போரை துவங்கவிருக்கிறோம், அதில் உலகின் இந்த பகுதிகளையெல்லாம் நாங்கள் முதல்ல டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அல்கைதா கூட்டம் அறிவிச்சிருக்குது. அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மக்களை மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்து அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறத நாங்கள் இனிமேலும் அனுமதிக்க மாட்டோம், ஆப்கானிஸ்தானில் நாங்கள் பெற்ற வெற்றியே எங்களுக்கு முதல் படியாக விளங்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய தெய்வமான அல்லாஹ்வுடைய அருளோடு நாங்கள் புனித ஜிஹாத் போராட்டங்களை உலகம் முழுவதும் தொடங்க போகிறோம், உலகளாவிய முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் விடுதலையை தேடி தரப்போகிறோம், ஒரு பெரும் புரட்சியை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்லாம் இந்த அல்கைதா தீவிரவாத கூட்டம் அறிவிச்சிருக்குது. உலக மக்கள் எதற்காக பயந்து கொண்டிருந்தாங்களோ அந்த செய்தி தான் இப்பொழுது ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்குதே அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் தாலிபான் அப்படிங்கிறது ஒரு கொடூரமான அடிப்படைவாத முஸ்லிம் தீவிரவாத கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் மாறிட்டாங்க, இப்போ இது வந்து தாலிபான் 2.0, பழைய தாலிபான் மாதிரிலாம் இல்லை, இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாம் மாறிட்டாங்க அப்படின்லாம் இவங்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு சிலர் முட்டு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. நம்ம ஊர்ல, நம்ம நாட்டில், நம் தமிழகத்தில் கூட ஒரு சிலர்லாம் இப்படி தேவையில்லாம தாலிபானுக்கு முட்டு கொடுக்கறத நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அவங்களுடைய மூஞ்சி கரிய பூசுற வகையில் நேற்றைய தினம் தாலிபான் அங்க காந்தஹார ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, அது ஆப்கானிஸ்தான் மக்களை குலை நடுங்க வச்சது அப்படின்னு சொல்லணும். அமெரிக்க படைகளுக்கு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய ஒருத்தரை பிடிச்சு ஹெலிகாப்டர்ல தூக்குல தொங்க விட்டு, அவருடைய உடலை ஹெலிகாப்டர்ல தொங்க விட்டுக்கிட்டு அந்த ஹெலிகாப்டரை அந்த நகரையே சுத்தி சுத்தி வந்து தாலிபான் அந்த மக்களுக்கு இப்பொழுது பயம் காட்ட ஆரம்பிச்சிருக்குது. மேலும் அவங்களுடைய பழைய புத்தி மாறவே இல்லை,
இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது பல இடங்களில் பரவலாக பெண்களின் மீதான தாக்குதல்கள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்துருக்குறோம். பர்தா போடலை அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை நடு ரோட்லேயே அடித்து துன்புறுத்தி கொன்னதை பார்த்தோம். அதுக்கு பிறகு செருப்பு வந்து அவங்களுடைய குதிங்கால முழுமையாக மூடவில்லை, அப்படி கவர் பண்ணியிருக்கணும், அது முழுமையாக க்ளோஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுடைய ஒரு முக்கியமான நகரத்தில் அங்கே சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த பல பெண்களை பிடிச்சு நடு ரோட்டில் சவுக்கடி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது பெண்களுடைய கல்விக்கும் மெல்ல மெல்ல கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம், ஆனால் உயர்ந்த பதவிகளுக்கு வேலைக்கு போகக்கூடாது. அரசாங்க வேலைக்கு நாங்கள் அனுப்புவோம், ஆனால் நீங்கள் உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது. நீங்கள் கல்லூரிகளுக்கு போகலாம், ஆனால் கல்லூரிகளில் பசங்க தனி கிளாஸ் ரூமு, கேர்ள்ஸ் தனியாக உட்காரணும் அப்படின்லாம் ஒவ்வொரு கண்டிஷனாக இப்பொழுது போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் உச்சம் வச்ச மாதிரி இன்னொரு கண்டிஷன் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுடைய பல ஊர்களில் அங்கே இருக்கிற தாலிபான் லோக்கல் கமாண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பெண்கள் வந்து தனியாக வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனாக போட்டிருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் பார்க்கும்போது தாலிபன் இன்னும் திருந்தவில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஒரு பக்கம் தாலிபன் நாங்கள் நல்லவங்கன்னு சீன் காட்டிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாலிபனை சேர்ந்த ஒரு சில குழுக்கள் ஆகட்டும், தாலிபன் அல்லாமல் அல்கைதா, லக்ஷரி தொய்பா போன்ற பிற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் ஆகட்டும், அவங்கெல்லாம் தாலிபனுக்கு ஆப்கானிஸ்தானில் கிடைச்ச வெற்றி உலகளாவிய இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு அதை பெரிய அளவில் இப்பொழுது கொண்டாட ஆரம்பித்து இப்பொழுது பெரும் உற்சாகத்தோடு ஆப்கானிஸ்தானுக்கு வெளியில் காஷ்மீர் போன்ற இடங்களை அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் உலகம் முழுவதும் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த விவகாரம் வெளியில் வர்றதுக்கு முன்பே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை காஷ்மீரில் பரவாத அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், பை பாய். நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம்.